ஒரு சின்ன விவாதத்தோடு நான் இந்த அரங்கில் உரையாற்ற வந்திருக்கிறேன். விவாதம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விவாதத்துக்கு நான் எனக்கு தெரிந்த தீர்ப்பை சொல்ல வந்திருக்கிறேன். துணைவேந்தர் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் வாய்மையே வெல்லும் என்பது சரிதானா என்ற இந்த கேள்வியை இந்த அரங்கிலே விதைத்தார்கள். அவர்களுடைய எண்ணம் வாய்மை எப்போதும் வெல்லுவதில்லையே என்ற சலிப்பின் காரணமாக வெளிவந்திருக்கிறது. நான் அப்படி நினைக்கவில்லை. வாய்மை வெல்லும் என்றால் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். வாய்மையே வெல்லும் என்றால் உங்களுக்கு சந்தேகமே வர வேண்டாம். தமிழில் அதற்கு தேற்றையகாரம் என்று பொருள். அவனே வந்தார் என்றால் அவன்தான் வந்தான். இவளே சொன்னாள் என்றால் இவளே சொன்னாள், வேறு யாரும் சொல்லவில்லை. வாய்மையே வெல்லும் என்ற தேற்றையகாரம் என்ன சொல்கிறதென்றால், பொய்மை வெல்வது போல் தோன்றும், கடைசியில் வாய்மைதான் வெல்லும் என்பதற்கு எடுத்துக்காட்டு வேறு யாரும் அல்ல, நம்முடைய சிதம்பரம் அவர்களே தான். ராஜ கண்ணப்பன் வெல்வது போல் தோன்றும், கடைசியில் வாய்மைதான் வெல்லும். இந்த எடுத்துக்காட்டிலிருந்தே நீங்கள் இதை கண்டுகொள்ளலாம். தோழர்களே, நான் நீண்ட நேரம் உரையாற்றுவதை விட செறிந்து உரையாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சபையையும் தெரிந்து உரையாற்றுவது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஒரு கட்டுரை எழுதுவது என்பது எவ்வளவு கடுமையானது என்பதை படைப்பாளிகளும் எழுத்தாளர்களும் அறிவார்கள். கதை எளிது, கவிதை எளிது, பாடல் எளிது, நாவல் எளிது, அதை அவன் மட்டுமே தீர்மானிக்கிறான். கட்டுரை கடிது, அதை எழுத்தாளர் மட்டுமே தீர்மானிப்பது இல்லை. புறச்செய்திகள், புறக்காரணங்கள், வெளியில் நிகழ்கிற உண்மைகள், உள்வாங்கிய தகவல்கள், இவற்றிலிருந்து ஒரு எழுத்தாளர் வருகிற முடிவு, அதற்கு பிறகு மொழி, அதற்கு பிறகு சொற்களின் எண்ணிக்கை, வாசக பரப்பு, சென்று தைந்திருகிற காலம், எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்தால் கட்டுரை எழுதுவது எவ்வளவு கடிது என்பது எனக்கும் தெரியும், பாசியவர்களுக்கு தெரியும், இங்கு வந்திருக்கிற படைப்பாளிகளுக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த கட்டுரைகளை எழுதுவதற்கு ஒரு மனிதன் ஒரு நாளில் தயாராக முடியாது. வாழ்நாள் முழுக்க தயாரிப்பில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இதில் ஒரு கட்டுரையாவது எழுத முடியும். அதில் ஈடுபாடு, அந்த தலைப்பின் கீழ் அவர்களுக்கு இருக்கிற ஆய்வு, தோய்வு எல்லாம் கலந்துதான் ஒரு கட்டுரை வெளியாகிறது. இந்த கட்டுரைகளை ஒரு வாரம் எழுதுவதே அரிது, இரண்டு வாரம் எழுதுவது கடிது, மூன்று வாரம் எழுதுவது பெரிதினும் பெரிது. ஆனால் தொடர்ச்சியாக இடைவெளியே இல்லாமல் 156 வாரங்கள் எழுதியிருக்கிறார் பாசி என்கிற போது, இதைத்தான் இந்த மண்டபம் கரவொலி செய்து கொண்டாட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இது எளிமையான காரியம் அல்ல. அவருக்கு இருக்கிற சமூக அக்கறை, ஆட்சியும் அரசியலும் கல்வியும் அவருக்கு கொடுத்த அனுபவம் எல்லாவற்றையும் உள்வாங்கி இந்த நிகழ்கால இந்திய சமுதாயத்தின் போக்குகளை புரிந்து கொண்டு எதை நோக்கி இந்திய சமூகம் நகர வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதை திருத்துகிற இடத்தில் அவர் இருக்கிறார். இந்த கட்டுரைகளை பற்றி நான் சொல்வதை விட அணிந்துரை வழங்கியவர் என்ன சொன்னார் என்பதை இந்த மன்றமும் ஊடகங்களும் ஊடகத்தின் வழியே உலகமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவருக்கு அளப்பரிய ஞானம் இருப்பது அனைவருக்கும் தெரியும். முதல் வாக்கியத்தை பாருங்க, அவருக்கு அளப்பரிய ஞானம் இருப்பது அனைவருக்கும் தெரியும். அரசாங்கத்தின் கொள்கைகள் முதல் அரசியல் வரை, பொருளாதாரம் முதல் அயல்நாட்டு வர்த்தகம், தேசிய பாதுகாப்பு வரை எண்ணற்ற துறைகளில் அவருக்கு இருக்கும் கூர்மையான பார்வைகளைக் கண்டு நான் எப்போதும் வியப்படைந்திருக்கிறேன். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் GST ஆகியவற்றை விமர்சிக்கும் போது
சிதம்பரம் அதன் ஆரம்பகால வரலாறுகளை எடுத்து சொல்லி அடிப்படை தவறுகளை சுட்டிக்காட்டி குறைகளை தீர்ப்பதற்கான ஆலோசனைகளையும் வழங்கினார். முன்னாள் நிதியமைச்சராக இத்தகைய நடவடிக்கையின் போது எங்கே எப்படி தவறுகள் நடக்கலாம் என்பதை தமது பரந்த அனுபவத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலே எரிச்சல் மிகுந்ததாக மாறி வரும் சூழலில் வாதங்களையே மறைமுக தாக்குதலாக மக்கள் கருதி வரும் வேளையில் இந்த ஊடகத்தில் விவாதங்களை நடக்குதுல்ல, அறிவாளிகள் நிறைய பேர் பேசுகிறார்கள். ஊடகங்களுக்கும் பெரிய பொறுப்போடு அந்த நிகழ்வுகளை நிகழ்த்துவதாக நான் கருதுகிறேன். ஆனால் அந்த விவாதங்களின் மையம் வெறும் டிஆர்பி ரேட்டிங்காக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த சமூகத்தை வழிநடத்துவது ஊடகங்கள், கருத்துக்களை உண்டாக்குவது ஊடகங்கள், ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை உண்டாக்கக்கூடிய ஊடகங்கள் வழிகாட்டக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஊடகங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள், ஊடகங்களால் வழிகாட்டப்படுவது தேசம். அதை சொல்லுகிறார் முன்னுரை எழுதியவர். அரசியலே எரிச்சல் மிகுந்ததாக மாறி வரும் சூழலில் வாதங்களையே மறைமுக தாக்குதலாக மக்கள் கருதி வரும் வேளையில் சிதம்பரத்தின் கட்டுரை பொது உரையாடலில் கடைபிடிக்க வேண்டிய மரியாதையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதோடு விமர்சனங்கள் கொள்கைகள் மீது வைக்கப்பட வேண்டுமே என்று தனிநபர்கள் மீது அல்ல என்பதையும் வலியுறுத்துகின்றன. இந்த ஒரு நெறிக்காக இந்திய அரசியல் உலகம், வாதிக்கிற உலகம், எழுதுகிற உலகம், விமர்சிக்கிற உலகம், சமூக ஊடக உலகம், மீம்ஸ் போடுகிற உலகம், இவைகளெல்லாம் உங்களை வழிகாட்டியாக வணங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நாகரிகம் முக்கியம். எவன் சொத்தை எவன் எடுத்துக்கொண்டு போனான், எவன் ஆள வேண்டும், எவன் ஆளக்கூடாது, எது முக்கியத்துவம் பெறுகிறது சமூகத்தில், எது கொல்லப்பட வேண்டி தள்ளப்பட வேண்டியது என்பது பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து உண்டு. இந்தியாவில் 128 கோடி மக்கள் இருந்தால் 128 கோடி கருத்துக்கள் இருக்கலாம். அவற்றை வெளிப்படுத்துகிற முறையில் நாகரிகம் இருந்தால் மட்டும்தான் கருத்துக்கள் கௌரவம் பெறும், கருத்துக்கள் நடைமுறைக்கு வரும், நீ சொல்லக்கூடிய கருத்துக்கு ஆக்கம் கிடைக்கும். இதை சொல்லுகிறார். விமர்சனங்கள் கொள்கைகள் மீது வைக்கப்பட வேண்டுமே என்று தனிநபர்கள் மீது அல்ல என்பதையும் வலியுறுத்துகின்றன. இந்த அணிந்துரைக்கு சொந்தக்காரர் இந்தியாவின் முன்னாள் குடியரசு பெருந்தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள். சொற்களை எல்லாம் இந்த பெரியவர்கள் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தி விட மாட்டார்கள். சொற்களை பயன்படுத்துவதில் இருக்கிறது ஒரு மனிதனின் அறிவும் அறியாமையும். சொற்கள் நிறைய கிடைக்கின்றன, சொற்கள் நிறைய கிடைக்கின்றன என்பதற்காக உதட்டுக்கும் தொண்டைக்கும் மத்தியில் என்னென்ன சொற்கள் சிக்குகின்றனவோ அத்தனை சொற்களையும் துப்பி விடுவது அல்ல உரையாடல், சொற்பொழிவு, எழுத்து, கட்டுரை என்பவையெல்லாம். சொற்களை அளந்து 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 பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், ரொம்ப அழகாக அவர் சொல்லுகிறார், பொருளாதாரம் அல்லாத விஷயங்களை எழுதிய போதும் நான் உண்மையின் நம்பகத்தன்மையை ஒட்டியும், இது பாசி கூற்று, பொருளாதாரம் அல்லாத விஷயங்களை எழுதிய போதும் நான் உண்மையின் நம்பகத்தன்மையை ஒட்டியும் வலுவான தர்க்கத்தின் அடிப்படையிலான நடுநிலையான விமர்சனத்தையுமே முன்வைத்தேன். உண்மை ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கு, இருளுக்கும் ஒளிக்கும் மத்தியில் இருப்பது போல், உயிருக்கும் உடலுக்கும் மத்தியில் இருப்பது போல், விண்ணுக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருப்பது போல், விமர்சனம் என்பது உண்மைக்கும் பொய்மைக்கும் அல்லது உண்மைக்கும் கற்பனைக்கும் மத்தியில் இருப்பதுதான் சரியான விமர்சனம் என்று அவர் கருதுகிறார். அதுக்கு சொல்றாரு, எழுதும் போது பண்பட்ட மிதமான மொழி, கச்சிதம் ஆகிய நாகரிக உரையாடலுக்கான முக்கிய விதிகளை பின்பற்றியே எழுதினேன். இது கட்டுரை எழுத்தாளர்களுக்கு மாத்திரமல்ல, எழுத்தாளர்களுக்கும் பொதுவான விதியாகும். நீங்க சில பேர்கிட்ட பேசும்போது தமிழர்களை பற்றி, நான் தமிழனாக பிறந்ததுக்காக பெருமைப்படுவதற்கு 1000 காரணங்கள் உண்டு, சிறுமைப்படுவதற்கு சில காரணங்களும் உண்டு. அதில் ஒரு காரணம் உரையாடலில் இருக்கக்கூடிய மிகை, மனித வாழ்க்கையில் மொழியை பயன்படுத்துவதற்கான அதீதம். உதாரணமாக
என்ன எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். வழியில் என்ன சாப்பிட்டீங்க? அது என்ன வர்ற வழியில் ஒரு 40 இட்லி ஒரு 30 தோசை எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளவு பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து தேரும், அது ஒரு 400 கோடி தேரும், ஒரு 50 கோடி. எல்லாவற்றிலுமே ஒரு மிகை, உண்மைக்கு பக்கத்தில் இல்லாமல் உண்மைக்கு தூரத்தில் இருந்து பேசக்கூடிய ஒரு மிகை. இது அன்றாட வாழ்வின் உரையாடலிலிருந்து அரசியலுக்கு வருவது ஆபத்து. இவர் பயன்படுத்தியிருக்கிற மொழி உண்மையை மட்டுமே பேசுகிறது அல்லது உண்மைக்கு பக்கத்தில், மிக மிக பக்கத்தில் பேசுகிறது என்று நான் கருதுகிறேன். இங்க பாருங்க, ஒரு தலைப்பு, நல்லது செய்யுங்கள், முடியாவிட்டால் துன்பம் விளைவிக்க வேண்டாம். ஒரு கட்டுரை, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து, இந்தியாவில் பண மதிப்பிழப்பை ஏற்படுத்தியவர்களை விட அதிகமாக சிந்தித்தவர் ப. சிதம்பரம் அவர்கள். இது சம்பந்தமாக அவருடைய தொலைக்காட்சி உரையாடல்கள் வட இந்திய தொலைக்காட்சிகளில், தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில், கட்டுரைகளில், மேடை பேச்சுகளில் அவர் சொல்லியிருக்கிற தகவல்கள் மட்டும்தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை பற்றிய குறைந்தபட்ச அறிவை என்னை போன்றவர்களுக்கு ஏற்படுத்துகிற. நாங்களெல்லாம் பொருளாதாரம் படிக்காதவர்கள், மொழியை கொஞ்சம் அறிந்தவர்கள். ஒரு துறையில் சிறந்தவன் எல்லா துறையிலும் அத்தாரிட்டி என்று கருதி விடுகிற ஒரு மூட நம்பிக்கை இந்தியாவில் இருக்கிறது. அது முதலில் ஒழிக்க வேண்டும். ஒரு துறையில் ஒருவர் சிறந்தவனாக இருந்தால் எல்லா துறையிலும் அவன் அறிவு பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எம்.எஸ். சுப்புலட்சுமியை போய் அடுத்த இந்தியாவின் ஏவுகணை எது என்று யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். செம்மங்குடி சீனிவாசனை போய் அடுத்த இந்தியாவின் பொருளாதார 5 ஆண்டு திட்டத்துக்குரிய நிறைவேற்ற வேண்டிய திட்டம் எது என்று கேட்டிருக்க மாட்டார்கள். இசைத்துறையில் சிறந்தவர்கள், அதை பற்றி மாயமாள கௌள பற்றி கேளுங்கள், கேதாரம் பற்றி கேளுங்கள், சுத்ததன்யாசி பற்றி கேளுங்கள், புன்னகவராக பற்றி கேளுங்கள், அவர்கள் சொல்லுவார்கள். தோடியில் சிறந்தவர் யார் என்று கேளுங்கள். இந்தியாவின் சிறந்த பட்ஜெட் எது என்று நாம் செம்மங்குடியையோ எம்.எஸ். சுப்புலட்சுமியோ இன்றைக்கு இருக்கக்கூடிய வித்வான்களையோ போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் இந்த விபத்து இருக்கிறது. இவரை பற்றி மட்டும்தான் பேசுகிறார். என்னிடத்தில் உரையாடுகிற போது கூட திரைப்படத்தை பற்றி விசாரித்தால், ஒரு 3வது திரைப்படத்தையே அறியாத ஒரு 3வது நபராக தன்னுடைய தகவல் அறிவினுடைய அளவை குறைத்து கொண்டு என்னோட உரையாடுவார். இதை நான் வியத்திருக்கேன். யார் இவங்க இசையமைப்பாளர், இப்போ யார், யார் நல்ல பாடகர் அவர், அது கேட்க கேட்க நமக்கு ஆசையாக இருக்கும். அப்போது அவர், எனக்கு நான் இதை பற்றி அறிந்திருக்கவில்லை, அறிந்தவன் போல் காட்டிக்கொள்ள அவசியம் இல்லை. அதான் பாசி. இந்த பண்பாடு நம்ம இந்தியா பூரா வந்துட்டா வாய்மை வெல்லும், இல்லை என்றால் பொய்மையே முரசடிக்கும். நான் சொன்னேன், பொய்மைக்கு ஒரு கவிதை இருக்கேன், பொய்மைக்கு எப்போதும் முரசடித்தே பழக்கம், உண்மை எப்போதும் புல்லாங்குழல் வாசிப்பதே வழக்கம். இந்த புல்லாங்குழல் உள்ளடங்கி கேட்கும். எல்லாமே சமூகமே அமைதியாக இருந்தால்தான் புல்லாங்குழல் கேட்கும். பறை ஒலி சமூகமே சத்தமிட்டுக் கொண்டிருந்தாலும் கூட கேட்கும். சத்தமிடுகிற சமூகத்தின் செவிகளுக்கு கேட்க வேண்டும் என்றுதான் பொய்கள் பறையடிக்கின்றன. சமூகம் அமைதியாகட்டும் என்றுதான் உண்மைகள் புல்லாங்குழலை அடக்கி வாசிக்கின்றன. வாய்மையே வெல்ல வேண்டும் என்றால் நாம் வாய்மைக்கு பக்கத்தில் வர வேண்டும். சொல்றார், இந்த வினாக்களுக்கு, ப. சிதம்பரம் கொடுத்த இந்த வினாக்களுக்கு விடை இல்லை. சில வினாக்களுக்கு விடை இருக்க முடியாது. கேட்கிறார் பாருங்க, கள்ள நோட்டை ஒழிக்கத்தான் பண மதிப்பிழப்பு என்பது சரியல்ல. பண மதிப்பிழப்பு வந்துட்டா கள்ள நோட்டு பூரா திரும்பி வரும் சொன்னாங்க. புள்ளி ஒருத்தர் எடுத்தார், திரும்பி வந்த கள்ள நோட்டு வெறும் 41 கோடி தான். ஆசிரியர் இவ்வளவு கூர்மையா ரசிக்கிறார் பாருங்க. திரும்பி வந்த கள்ள நோட்டு 41 கோடி தான். எத்தனை விழுக்காடு தெரியுமா? அது கள்ள நோட்டு மொத்தம் 0.0027%, 0.0027% மட்டும்தான் கள்ள நோட்டு திரும்பி வந்தது. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் முதல் நோக்கம் புரிஞ்சு போச்சா? வெற்றி இல்லை, ப்ரூவ் பண்ணிட்டார். இப்ப சொல்றாங்களா, டிஆர்ஐ அதிகாரிகள் சொல்றாங்களா, கள்ள நோட்டு இப்போதுதான் கண்டுபிடிக்க முடியாத உயர்ந்த தொழில்நுட்பத்தில் அச்சடிக்கப்படுது. அப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சதான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு முன்னால. இப்போ
தொழில்நுட்பத்தின் பெருக்கம். கள்ள நோட்டை கண்டுபிடிக்க முடியல, நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் வேறுபாடு தெரியல. கண்ணதாசன் பாட்டு எழுதுவாரு, இப்ப ஊதுவத்திக்கும் பீடிகளுக்கும் பேதம் தெரியலன்னு எழுதுவாரு பலே பாண்டியால. பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் பேதம் தெரியல, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. இங்கே பெய்தி வீடுகளுக்கும் ஊதுபத்திக்கும் பேதம் தெரியலன்னு எழுதுவார், கண்டுபிடிக்க முடியலங்கிறாரு. அடுத்து, கருப்பு பணத்தை ஒழிப்பதிலும் வெற்றி பெற முடியவில்லை. ஊழலில் அரசு அதிகாரிகள், கணக்கில் வராத பணம்தான் மொத்த வணிகத்தில், கட்டுமானத்துறையில், ஆபரணத்தில், விபச்சாரத்தில், போதைப் பொருளில், தங்க கடத்தலில், ஆயுத வணிகத்தில். ஆயுத வணிகம், போதைப் பொருள், விபச்சாரம் எல்லாம் யாரும் வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு வர்றது கிடையாது. அவர் சிரிப்பதை பார்த்தா சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் கருப்பு பணம் தான் புழங்குது அங்கெல்லாம். பண மதிப்பிழப்பு தன் நோக்கத்தில் நழுவி விட்டது. சரி, பண மதிப்பிழப்பு என்பது அறவழிப்பட்ட தர்ம வழிப்பட்ட நடவடிக்கைன்னு நீ சொல்றார் நிதியமைச்சர், பின்னாள் நிதியமைச்சர் அதை கேள்வி கேட்கிறார். இது அறவழிப்பட்டது என்கிறீர்களே, 15 கோடி தினக்கோழிகள் பாதிக்கப்பட்டது அறமா? 15,40,000 பேர் வேலை வாய்ப்பு இழந்தது அறமா? சிறு தொழில்கள் மூடி கிடப்பது நலமா? சில கேள்விகளுக்கு பதில் உண்டா? முதல் குழந்தைக்கு பிரசவம் பார்த்தது யார்? இந்த கேள்விக்கு இன்னும் விடை இல்லை. கடவுள் தான் தோன்றி ஆகும் என்றால் இந்த பிரபஞ்சம் ஏன் தான் தோன்றி ஆகாது? இதற்கு விடை இல்லை. சிதம்பரம் கேட்கிற இந்த 4 கேள்விகளுக்கு இதுவரைக்கும் இந்திய அரசு விடை சொல்லவில்லை. அதை இந்த பண நிலப்படிப்பு விஷயத்தை என்ன வார்த்தைகளை விமர்சிக்கிற, நான் சொன்னது முன்னால் சொன்னது என்ன, மிதமான மொழியில், கச்சிதமான சொற்களில், நாகரிகமான நடுநிலைமையான விமர்சனத்தை வைக்கிறேன். இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அவர் வைக்கிற விமர்சனம் 3 வார்த்தைகள். என்னதான் சொல்லலாம், இந்தியாவின் பிரதமராக இருப்பவரை வந்து தரம் தாழ்ந்து யாரும் பேசக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அவர் கொள்கைகளை விமர்சிக்கலாம், கருத்துக்களை விமர்சிக்கலாம், போக்குகளை விமர்சிக்கலாம். பிரதமரை விடுவிடுங்கள். எந்த ஒரு தனி மனிதரையும் தரம் தாழ்ந்து பேசுவதற்காக நாம் கல்வி கற்றோம்? நம்முடைய கல்வி அதை சொல்லிக் கொள்ளவில்லை, அந்த பண்பாட்டை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஹார்வர்டில் படித்தவர், பெரிய குடும்பத்து பெருமகன், எல்லாவற்றையும் விட சொற்களின் பண்பாடும் பயன்பாடும் தெரிந்தவர். அவர் பயன்படுத்துகிறாரு, மென்மையான தாக்குதல் பண்ணுறாரு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது முன் யோசனையற்ற முரட்டுத்தனமான விளையாட்டு. அபாரம். இதை விட என்ன சொல்ல முடியும்? இதை விட கடுமையாக சொல்ல முடியுமா? பெர்னாட்ஷா ஒரு விருந்துக்கு போயிருந்தார். விருந்துக்கு போயிருந்த போது அவரை பிடிக்காதவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தார்கள். இந்த கைக்குட்டையை இப்படி டேபிளில் வச்சிருந்தார் பெர்னாட்ஷா. பக்கத்து சீட்டில் ஒரு நண்பர் பேச போயிருந்தார், அவரோட போய் பேசிட்டு வர்றாரு. அதுக்குள்ளே பெர்னாட்ஷாவை பிடிக்காத நண்பர்கள் அவர் கைக்குட்டை எடுத்து ஒரு கழுதையின் முகத்தை வரைந்து வைத்தார்கள். அவர் வர்றதுக்குள்ள ஒரு கழுதையின் முகத்தை முறைந்து வைத்தார்கள். வந்து பார்த்தா கர்ச்சிப்பு இருக்கு, அதில் கழுதை இருக்கு. நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், எவன்டாவன் என் கர்ச்சிப்பு இந்த மாதிரி பண்ணவன், அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, நீ மனுஷனா, என்னை யார் நினைச்ச, இதெல்லாம் கேட்டிருப்போம். பெர்னாட்ஷா கேட்டார், யார் அது? எனக்கு தெரியாமல் என் கைக்குட்டையில் தன் முகத்தை துடைத்தது. அந்த முகம் பதிவாயிடுச்சான், அந்த கழுதையின் முகம் இதில் பதிவாயிடுச்சான். இதுதான் நாகரிகம். இந்த நாகரிகத்தை படித்தவர் முன்னோசனையற்ற முரட்டுத்தனமான விளையாட்டு. ஒரு அவர் அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்தை படி, ஒரு மேடைக்கு வருகிற போது ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்ப்பேன். 3 மணி நேரம் ஒரு மேடையில் இருந்தால் 3 செய்திகள் கிடைத்தால் அது லாபம் என்று நினைப்பேன். இல்லை என்றால் 3 மணி நேரம் என் ஆயுளில் விரயம் என்று நான் அழுவேன். அனுபவத்தை சொல்றாரு. கப்பல்ல போறாரு தண்ணிக்குள்ளே இருக்கிற கொஞ்ச நாளைக்கு. அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, இந்த கப்பலில் ஆளப்படுகிற மொழி, கப்பலை செலுத்துகிற மொழி
ஆங்கிலம்தான் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா கரைகளுக்கு செய்தி போகணும், சர்வதேச தகவல் போகணும், அது இயக்குகிற மொழி வேணும், எந்திர அறிவு எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, தரையில் மட்டும்தான் எல்லா மொழிகளும் பேசப்படுகின்றன, கடல் ஆகாயம் விண்வெளி மூன்றிலும் ஆங்கிலம் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. இந்த பூமி மூன்று பங்கு கடல், நாலில் ஒரு பங்கு நிலம். இந்த நான்கில் ஒரு பங்கு நிலத்தில் தான் லட்சக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன. அந்தமான ரெண்டு பேர் ஒரு மொழியை பேசிட்டு இருக்கான். அந்த இரண்டாவது மனிதன் இறந்த போது அந்த மொழி இறந்து போகும். அது வரைக்கும் அந்த மொழி கணக்கில் தான் இருக்கும். நிலத்தில் ஆயிரம் ஆயிரம் மொழிகள், லட்சக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன. கடலில் பேசப்படுவது ஆங்கிலம், விண்வெளியில் பேசப்படுவது ஆங்கிலம், வானத்தில் பேசப்படுவது ஆங்கிலம். இதை கண்டுபிடிச்சு சொல்றார். அதனாலதான் ஆங்கில மோகத்தில் நாடு அலைகிறது. ஆனால் தாய்மொழியை விட்டு விடாதீர்கள் என்பதை ஒரு ஓரத்தில் எச்சரிக்கையாக வைக்கிறார். நான் கருதுவது என்ன தெரியுமா, ஆங்கிலம் என்பது பயன்பாட்டுக்கு, தாய்மொழி என்பது பண்பாட்டுக்கு. தாய்மொழியை இழந்தால் பண்பாடு போயிடும். நான் தாய்மொழி என்ற சொல்லை மிக கவனமாக ஆளுகிறேன். தமிழ் மொழி என்று சொல்லியிருந்தால் என்னை குறுகிய வட்டத்தில் சிந்திக்கிறவன் என்று கருதலாம். நான் தாய்மொழி என்ற சொல்லை தெரிந்தே ஆளுகிறேன். தாய்மொழி என்பது பண்பாட்டுக்கு, பிற மொழி அல்லது ஆங்கிலம் என்பது பயன்பாட்டுக்கு என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நான் முன்வைக்கிறேன். இந்த கருத்தை எனக்கு நினைவு கூற வைக்கிறவர் இவர். அவமானகரமானது பட்டினி, அவமானகரமானது பட்டினி ஒரு கட்டுரை. பட்டினியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாருங்க. அந்த பட்டினியின் புள்ளி விவரத்தை சொல்கிறாருங்க. சர்வதேச உணவு கொள்கை ஆய்வு மையம் என்ன சொல்கிறது? இதில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் எழுதிய ஒரு வரி ரொம்ப அற்புதமான வரிங்க. அவரை பார்த்தா ஒரு அஸ் அ போயட் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, வார்த்தைகள் பொய் சொல்லும், எண்கள் பொய் சொல்வதில்லைங்கிறார். அற்புதம். அவர் அறிவாளியவர். வார்த்தைகள் பொய் சொல்லும், எண்கள் பொய் சொல்வதில்லை. அதுக்காகத்தான் வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். எழுத்து ரெண்டால வச்சார், எண்ண முன்னாடி வச்சார். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்டென்ப வாழும் உயிர்க்கு. முதல்ல எண் தான். ஏனென்றால் எழுத்தறிவு இல்லாத எங்கள் கிராமத்து மனிதன் கூட எண்ணறிவு பெற்று இருக்கிறான். அவங்களுக்கு தொலைபேசியை இயக்க தெரிகிறது. தொலைபேசி படிக்க தெரியாதவர்கள்லாம் எண்ணறிவு பெற்றிருக்கிறார்கள். இந்த உலகம் எண்களால் இயங்குகிறது. எண்ணின் விதியில் தான் இயங்குகிறது, ஐன்ஸ்டீன் கூற்றுப்படி. அப்படி எண்கள் பொய் சொல்வதில்லை. இங்கே பாருங்க, புள்ளிவரதோட பட்டினி விகிதத்தை 2013 21.3 இருந்தது. 2013 யார் ஆட்சி காலம்னு உங்களுக்கு தெரியும். 2017 இன்னைக்கு பட்டினி விகிதத்தின் புள்ளி 31.4. இவருடைய புள்ளி விவரம் அல்ல, சர்வதேச உணவு கொள்கை ஆய்வு மையத்தின் புள்ளி விவரம் இது. பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு புள்ளி விவரம் சொல்லும் இந்தியாவின் உணவு கொள்கை எங்கே இருக்கு என்பது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் எத்தனை பேர் அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, புல்லட் ரயில் விடுவதை விட, உயரமான சிலைகளை விட பட்டினியை ஒழிக்கத்தான் நீங்கள் முழுமையான திட்டம் கொண்டு வர வேண்டும். இதுதான் அடிப்படை. வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். வயிற்றுக்கு சோறு, பயிற்றுவதற்கு கல்வி. ஒன்று உடலை உறுதி செய்ய, இன்னொன்று உள்ளத்தை உறுதி செய்ய, வாழ்வை மேம்படுத்த. வயிறு வாழ்வு, வயிற்றுக்கு உணவு, வாழ்வுக்கு கல்வி. இந்த ரெண்டும் தான் அடிப்படை என்று ஒரு அரசாங்கம் கருதுகிற போது நிதிகள்லாம் அங்கே தான் போய் பாயும். பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வது போல இந்த அடிப்படை தேவைகளுக்கு நிதி போய் சேரும். இதை சொல்கிறார். உயரமாக சிலை வைக்கிறீர்கள், புல்லட் ரயில் விடுகிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள்,
பட்டினியால் தேசம் தவிப்பதை மறந்து விட்டீர்களே என்று சுட்டிக்காட்டுகிறார். அவர் சொல்றாரு, சாதி எனும் சாபம் இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான கட்டுரையாக நான் கருதுகிறேன். அறிஞர் பெருமகன் அம்பேத்காரின் நீட்சியாக, பெரியாரின் நீட்சியாக, நாராயணகுருவின் நீட்சியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், சாதி என்னும் சாபம்னு. முந்தா நாள் மராட்டிய மாநிலத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, கவனிச்சிருப்பீங்க நீங்க எல்லாரும். எல்லோரும் ஊடகம்தான் உள்ளங்கையில் இருக்கே, தொலைக்காட்சி பார்க்க வேண்டியதில்லை, நீங்க செல்போனை பார்த்தாலே போதும். ரெண்டு மராட்டிய மாணவத்தை பாவம் தலித்து சிறுவர்கள் ஒரு ஆதிக்க மேல்ஜாதி கிடத்துல போய் குடிச்சிருக்கிறாங்க, பிடித்து வந்து நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்கிறாங்களே. சுதந்திர இந்தியாவில் இருக்கிறமே, நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டேன், மராட்டியத்தில் இரண்டு தலித் சிறுவர்கள் தண்டிக்கப்பட்டதை, கிணற்றில் குளித்ததற்காக தண்டிக்கப்பட்டதை நான் கண்டிக்கிறேன். தலித்து மக்கள் குளிக்கவில்லையே என்று முன்பு தண்டித்தீர்கள், குளிக்கிறார்களே என்று இப்போது தண்டிக்கிறீர்கள். தேசம் எழுந்து நின்று வெட்கப்பட வேண்டும் என்று ட்விட்டரில் போட்டேன். இது ரெண்டு ஊடகம் மட்டும்தான் இதை எடுத்து வெளியே போட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கும் யோசிக்கிறாங்க இதை போடலாமா வேண்டாமான்னு. இதை போட்டால் அடி வாங்குறவன் நான், நீங்கள் உங்களுக்கு என்ன, அந்த அடி வாங்குவதற்கும் உதவி வாங்குவதற்கும் எதிர்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவன் கருத்து சொல்ல முடியாது. நெஞ்சில் உரம் இல்லாதவன் எப்படி சொற்களை பயன்படுத்த முடியும்? நான் தாங்கிக்கிறேன் எது வந்தாலும், என் கருத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க, அதை எதிர்கொள்ள வேண்டியவன் நான். அம்புகளுக்காக என் மார்பை திறந்து வைத்திருக்கிறேன், ஏற்கனவே பட்ட காயங்களை நான் விழுப்புண்களாக கருதுகிறேன். இதை கொண்டு போங்க. இதை சொல்றாரு பாசி, ரொம்ப அழகா சொல்றாரு. வருடாசிரமம் தான் சாதிகளை உண்டாக்கியதுங்கிற கருத்தை ரொம்ப அழுத்தமா வைக்கிறார் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். இங்கே பேசிய போது நான் ரொம்ப வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆதாரம் இல்லாமல் நான் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை என்பதற்கு வாழும் பூமியில் பெரிய உதாரணம் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள். என்ன பேசுற, நீங்கள்லாம் நீண்ட காலம் உயிரோடு இருக்க வேண்டும், நீங்கள் இருக்கிற வரைக்கும் தமிழர்களுக்கு பண்பாட்டு காப்பு, மான பாதுகாப்பு, அறிவுக்கு பாதுகாப்பு. உங்க இடத்துல இன்னொருத்தர் என்னால் நினைச்சு பார்க்க முடியல, நான் உங்களுக்காக சொல்லலை. நல்ல வேளை பெரியாருக்கு பிறகு நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இருக்க வேண்டும். எங்க போய் கேட்கறது ஒரு கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சு சொல்றார். பெரியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயா சாதி பெரிதா மதம் பெரிதான்னு கேட்டாங்க. நீங்களும் நானும் என்ன சொல்லியிருப்போம், சாதி என்பது உள்ளூர் அடுக்கு, மதம் என்பது வெளியூர் உலக அடுக்கு, உலக அடுக்கு தான் சிறந்தது உள்ளூர் அமைப்பை விட. இது என்னப்பா சந்தேகம், மதம் தான் பெருசு சாதி சிறுசுன்னு சொல்லியிருப்போம். பெரியார் சொன்னார், யோசிச்சார், சாதி தான் பெருசுன்னு. ஐயா எப்படி இப்படி கேட்குறீங்க? ஆமாப்பா சாதி தான் பெருசு, நீ நினைச்சா மதம் மாற முடியும், உன்னால சாதி மாற முடியுமான்னு கேட்டார். வைரமுத்து நினைத்தால் வஹாப் ஆகிவிட முடியும், முருகன் நினைத்தால் முகமது ஆகிவிட முடியும், வைரமுத்து நினைத்தால் நாயுடுவாகவோ நாடாராகவோ ஐயராகவோ ஆக முடியாது. பிறப்பு எனக்கு என்ன எழுதி வைத்ததோ அதுதான் நான், ஜாதியை பொறுத்த வரைக்கும். மதம் என்னுடைய சாய்ஸ், சாதி சாதியினுடைய சாய்ஸ். சொல்றாரு பாசி, தலித்துகள் செருப்பு தைத்தல், துப்புரவு பணி, நேரமற்ற உடல் உழைப்பு, எப்படி இவன் சுத்தமா இருப்பான்னு கேட்கிறார். அவன் எப்படி சுத்தவில்லைன்னு சொல்றீங்க? அவன் பார்க்கிற வேலையெல்லாம் கழிக்கப்பட்ட வேலைகள், ஒடுக்கப்பட்ட வேலைகள், உடல் உழைப்பு. குளிப்பதற்கு அவனுக்கு நீர்நிலைகளையே தராத சமூகம் அவன் குளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவதற்கு உரிமை இல்லை. ஆற தடுக்கிறீங்க, குளத்தை தடுக்கிறீங்க, ஊர் பொது கிணறு. எங்க ஊர்ல, நான் எங்க ஊர்ல இந்த கிணறுல வந்து வேற யாரும் தண்ணி எடுக்க கூடாது, வேற வாளி உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் எங்க வாளியை போட்டு எல்லா பெண்களுக்கும் இறைச்சி ஊத்திக்கிட்டு இருப்பேன்,
வடுகோட்டியில். தலித்துகள் வருவாங்க, பத்திரகாளியம்மன் கோயில் திருன்னு இருக்குது. தலித்துகள் உண்மையான அன்பு உள்ள மக்கள், உழைக்கும் மக்கள். அம்மா வையி, இருடாயி நீ வையி, ஏ வச்சாயி நீ வையி, நான் இறைச்சி ஊத்துறேன். அவங்க வாளி உள்ளே போக அனுமதி இல்லை. ஆனால் எங்கள் வீட்டு வாளியை உள்ளே தூக்கி விட்டு என்ன நினச்சிடுவேன், அது நல்ல தண்ணி கிணறு ஊர்லேயே, அது ஒன்று தான், மற்றெல்லாம் உப்பு தண்ணி, அது மட்டும் நல்ல தண்ணி கிணறு ஸ்வீட் வாட்டர், இறைச்சி ஊற்றுவேன். இப்போது இந்த ஜாதி கொடுமைகளுக்கு அஞ்சியோ என்னவோ கிணறே வற்றி விட்டது, கிணறே இல்லை. என்ன சொல்கிறார் இதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப ரசித்த ஒரு விஷயம், அரசியல் சமூக உறவுகள், அரசு தனியார் நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் ஜாதிங்கிறார் பாசி. ஜாதிங்கிற ஸ்கூல் அட்மிஷன் மட்டும் இல்லை, அரசியலில் ஜாதி இருக்கு தொகுதி வாரியா, சமூக உறவுகளில் ஜாதி இருக்கு, அரசில் அரசு நிறுவனத்தில் ஜாதி இருக்கு, தனியார் நிறுவனத்தில் இருக்கு. இந்தியாவின் வளம், இந்தியாவின் நிறம் இரண்டையும் மேம்படுத்துவதற்கு சாதி ஒழிப்பு வேண்டும் சொல்றார் பாசி. இதை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. சாதியை மறுத்தே திருமணம் செய்து கொண்ட முன்னோடியவர், அவருக்கு அந்த உரம் இருக்கிறது. இன்னும் சொல்றா ரொம்ப ரசித்தது ஒரு திருக்குறளை சொல்றாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சயம். இந்த திருக்குறளை சொல்லிட்டு, இந்த திருக்குறளை பயன்படுத்தாததும் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உங்கள் விருப்பம். எங்க திருக்குறள் இப்படி சொல்லியிருக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படி கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு விஷயம், சாலைகள் அமைப்பதை பற்றி ரொம்ப ரசித்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். சாலைகள் அமைப்பதை பற்றி நிதியமைச்சர் சொல்றாரு, நாட்டில் 34,000 தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உள்ள 34,800 கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்படும் சொல்லிட்டாரு. இது இப்படித்தான் செய்தி வருது, இப்படி செய்தி வந்தோன்ன ஊடகங்கள் இதை போட்டோம், 34,800 கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்படும் சொன்னோன்ன, ஓ நல்ல கவர்மெண்ட்யா, 34,800 கிலோமீட்டர் சாலைகளா, அப்படியே பெரிய விஷயம்யா, பெரிய ஸ்கீம் போட்டிருக்காங்களே நினைப்போம். அவருக்குத்தான் தெரிகிறது எத்தனை உண்மையான கிலோமீட்டர்னு. ஒரு பழைய கதை சொல்றேன், இதுக்கு உறவுள்ள கதை. சுல்தான் ஒருவனுக்கு ஏழை இஸ்லாமிய புலவன் கடிதம் எழுதினான், சுல்தான் அவர்களே வறுமையினுடைய கோரப்பிடியில் இருக்கிறேன், என் வயிற்றுக்கும் இருதயத்துக்கும் மத்தியில் உயிர் துடித்து கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு 500 dinar அனுப்ப முடியுமா, நான் பிழைத்துக் கொள்வேன். பார்த்தா உயர்ந்த புலவன், சுல்தான் 500 dinarை மந்திரிட்ட கொடுத்தான், மந்திரி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போய் கொடுத்துருப்பான், வந்து எடுத்துப்பா கொடுத்துட்டார். மந்திரி வந்தார், சுல்தான் கொடுத்து விட்டார், இந்த பையில் இருக்கிறது எடுத்துக்கொள். பிரித்து பார்த்தா மந்திரி போயிட்டார், பிரித்து பார்த்தா 300 dinar இருந்தது, 300 dinar இருந்தது. புலவனுக்கு சந்தேகம், கேட்டது 500, கேட்டதை சுல்தான் குறைத்தா கொடுத்துருப்பான், மந்திரி எடுத்திருப்பாரு நம்ம சொன்னால் எப்படி குற்றமாயிடும், ஆதாரம் இல்லை, ஆனால் இதை கண்டுபிடிக்கணும். எழுதுனான் கடிதம், சுல்தான் அவர்களே மிக்க நன்றி, நீங்கள் அனுப்பிய தினார் வந்து சேர்ந்தது, ஒரு தினாருக்கு ஓராண்டு வீதம், நீங்கள் 300 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வந்தது ராஜாவு கோபம், மந்திரி கூப்பிட்டார், என்னையா நான் கொடுத்து விட்டது எவ்வளவு, 500, கொடுத்தது 500, கடிதத்தை பாரு 200 போய் கொடுத்து விட்டு வரல, சரியில்லை. அந்த புலவன் கூர்த்த மதி உள்ளவன், மந்திரியை குறை சொல்லாமல் கண்டுபிடிச்சு 200 வாங்கிட்டான், கூர்த்த மதி உள்ளவன் கண்டுபிடிச்சாரு. 34,800 கிலோமீட்டர் சாலைகள்னு சொல்றீங்களே அது சரி, இது தேசிய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உள்ள 10,000 கிலோமீட்டர் சாலைகளையும் உள்ளடக்கியது தானே, 10,000 அவுட்டு, 24,000 தான் நம்ம கணக்கில். வெளியே சொல்லுவாங்க ரோடு போட்டு எப்படியா எப்படி பில் போட வாரமே தான் பில் கிளிக்கலே பண்ணி வாங்கிட்ட ஒப்பந்ததாக, அது தார் அடித்து விட்டேன், பெயிண்ட் அடித்து விட்டேன், 300 கிலோமீட்டருக்கு பெயிண்ட் அடித்து விட்டு பில் போட்டேன். இந்த 10,000 கிலோமீட்டர் வந்து
ஏற்கனவே இருந்த தேசிய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உள்ள சாலைகள் 10,000, அதையும் சேர்த்து சாமர்த்தியமா நீ 31,800 சொல்லிட்டீங்க. அந்த 10,000 கழிங்க. இப்படி ஒரு காவல்காரர் இருந்தால்தான் இந்தியா உருப்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும். இந்த நூல் ஒரு பொருளாதார பெட்டகம். இந்த நூல் கட்டுரை வடிவில் எழுதப்பட்ட ஓர் இலக்கியம். இந்த நூல் உண்மைகளின் தொகுப்பு. இந்த நூல் அறிவின் சாரம்.